சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வராக நதி எனும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது திருவக்கரை ஆலயம். 7 நிலை கொண்டதாக அமைந்துள்ள ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது. இத்தலத்தில் சந்திரமௌலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் ஈஸ்வரன் அருள்வளித்து வருகிறார். அன்னை வடிவாம்பிகை என்ற திருநாமம் கொண்டுள்ளார். பொதுவாக பெரும்பாலான சிவாலயங்களிலும் கோபுரவாசல் சுவாமியாவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இங்கு கோபுரம், கொடிமரம், நந்தி என யாவும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி வக்ர முறையிலே அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் அருகிலே உட்புறத்தில் தனி சந்நிதியில் வக்ரகாளி அம்மன் அஷ்டபூஜ காளியாக வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். காளியின் எதிரே வக்ராசூரன் பூஜித்த சிவலிங்கம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோஷ்டத்தில் அழகிய தட்சிணாமூர்த்தி அருள் புரிகிறார். அப்படியே ஆலயத்தை வலம் வந்தால் இத்தல ஈசனின் அருளால் வக்ராசுரனை வதம் செய்த மகாவிஷ்ணு மேற்கு நோக்கியபடி 6 உயரத்தில் கையில் சக்கரத்துடன் வரதராஜ பெருமானாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு எதிரில் கருடாழ்வார் தனி சந்நிதியில் அருள்பாலித்து வருகிறார். வரதராஜ பெருமாள் சந்நிதியின் பின்புறம் கிழக்கு பார்த்த வண்ணம் சகசரலிங்கம் அமைந்துள்ளது. அடுத்து வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சந்நிதி இருக்கிறது. இதையடுத்து அன்னை வடிவாம்பிகை சந்நிதி உள்ளது. நின்ற திருக்கோலமாக தெற்கு பார்த்த சந்நிதியாக இது அமைந்துள்ளது. அன்னையை வெள்ளிக்கிழமைகளில் சக்கரை பொங்கல் படைத்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தென்புறம் மாமுனிவர் குண்டலினியின் சிவ சமாதி அமைந்திருக்கிறது. இவரது சமாதியின் மீது சிவலிங்கம் உள்ளது. இச்சந்நிதியில் 10 தியானம் செய்தாலே மனசஞ்சலங்கள் யாவும் பறந்தோடிவிடும். கோவில் கொடிமரத்தில் நேரெதிரில் மூலவராக 3 திருமுகத்துடன் சந்திரமௌலீஸ்வரர் அருள் புரிகிறார். கிழக்கே தத்புருஷ முகம், வடக்கே வாமதேவ முகம், தெற்கே அகோரமுகம். அதிகாலை வேளையில் தத்புருஷ முகத்தை மஞ்சள் பூசியும், உச்ச காலத்தில் வாமன முகத்தை சந்தனம் பூசியும், மாலையில் அகோரமுகத்தை குங்குமம் பூசியும் வணங்கினால் இன்பம் நம்மை சூழ்ந்து நிற்கும். தெற்கு நோக்கியுள்ள அகோரமுகத்தில் வாய்ப்பகுதியில் 2 கோரைப்பற்கள் உள்ளன. இதனை ஈசனுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது மட்டும் காண முடியும். ஆலய அமைப்பு: காளி சந்நிதியை கடந்து நேராக உள்ளே சென்றால் 3 நிலை கிளிகோபுரம் உள்ளது. இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றனர். அடுத்ததாக சந்திரமலீஸ்வரர் சந்நிதி இருக்கிறது. கருவறையின் வலதுபுறத்தில் 16 பட்டை லிங்கமும் இடதுபுறத்தில் வீரபத்ரரும் எழுந்தருளியுள்ளனர். கருவறையின் உள்சுவரில் நால்வர், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், விஷ்ணு துர்க்கை, பைரவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். கருவறையின் வடக்கே வக்ரகாளியின் சிறிய வடிவம் ஒன்று உள்ளது.